டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஹில் வியூ இருக்குது. ஸோ இந்த கோயம்புத்தூர் கிளைமேட்டுக்காக நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, நல்ல ஒரு கிளைமேட் வந்து பார்க்குறீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி தவிர நீங்கள் சூஸ் பண்ணி அதுலாங்க. டிடிசிபி ரேராக ரெண்டு அப்ரூவ் சைட்டில் இருக்குது. மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லா கஸ்டமர்னாலும் வாங்கக்கூடிய வகையில் இங்கே வந்து ப்ரைஸும் கொடுத்து இருக்காங்க. ஒரு சென்ட் காஸ்ட் வந்து நீங்கள் கோயம்புத்தூர்லேயே எடுத்தீங்கனாலுமே எங்கேயுமே 340,000 கிடையாது. கண்டிப்பாங்க, இவ்வளோ அமெண்டிஸோட சேர்த்து நம்ம வெறும் சென்ட் வந்து 340,000 தான் நம்ம கொடுக்குறோம். மினிமம் ஒரு 1.5 சென்ட் நம்ம லேண்டு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வெறும் 3,500 தான் வரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் கனமாவே இருக்கும், அது ரொம்ப ரோபோஜெட்ல பட்ஜெட் பண்ணி தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க. சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுறக்கு வந்து பார்த்தீங்கன்னா கையில் 2 லட்சம் போதுமானது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-12,000 இஎம்ஐ அமௌண்ட் இருந்தாவே போதுமானது. கண்டிப்பாக ஒரு வாடகை பண்ணல சொந்த வீடு இந்த கான்செப்ட் சொல்ல முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தாயின் உள்ள கேட்டு கிருஷ்ணாமணி வந்திருக்கும். சார் அம்மா இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. உனையும் சேலம் என்னோட பேர் ரமேஷுங்க, நான் மேன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து பேசுகிறேன். இது நம்ம ப்ராஜெக்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாமணியும். நம்ம சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா காரமட டு வெள்ளியங்காடு போகிற ரோட்டில் தாயனூருங்கிற பஸ் ஸ்டாப் கிட்ட நம்ம லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 22 ஏக்கர் ப்ராஜெக்ட். 22 ஏக்கருங்களா? ஸோ பிரம்மாண்டமான லே அவுட்டுங்க, நீங்கள் லைவாக பார்த்துக்கலாம். லே அவுட் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. டெவலப்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் க்ளாஸ் டெவலப்மெண்ட்ஸ் உள்ளே இருக்குது. லைவாக நீங்கள் பார்த்துக்கும்போது ரோடு வாட்டர் சோர்ஸ் சிபி எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் இங்கே வந்தால் கண்டிப்பாக வாங்க போக மாட்டீங்க. ரோடெலாம் வைடராகவே கொடுத்துருக்கீங்க. எக்ஸ்ட்ரா எவ்வளோ ஃபீட்டில் ரோடு போட்டிருக்கீங்க? ரோட் பேஸ் பார்த்தீங்கன்னா 40 ஃபீட் ரோடு போட்டிருக்கோம், 33 ஃபீட் ரோடு போட்டிருக்கோம். என்ட்ரன்ஸில் நல்ல ஒரு கிராண்டான ஆர்ச்சி கொடுத்துருக்கோம். வாட்டர் டேங்க்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாட்டர் டேங்க் பண்ணி ஒவ்வொரு சைட்டுக்குமே இண்டிவிஜுவலாக டேப் லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெயின் வாட்டர் போகிறதுக்கு நம்ம ஓப்பன் ட்ரைனேஜ் காங்கிரீட்லேயே நம்ம கொடுத்துருக்கோம். ஓ, காங்கிரீட்லேயே கொடுத்துருக்கோம். சூப்பருங்க. லைவாக நீங்கள் பார்த்துக்கணும், ரோடு இருக்குது, வாட்டர் சோர்ஸ் இருக்குது. சைட்லேயே பார்த்தீங்கன்னா 3 பேர் CB லைன் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்ட்ரீட் லைட் ஆப்ஷன்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேங்க் ப்ரொவைட் பண்ணி ஒவ்வொரு சைட்டுக்கும் இண்டிவிஜுவலாக டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா பூமி ரெட் சாயில் தான், ப்ராப்பராக உங்களுக்கு செம்மன் பூமி தான். சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து ஃபின்சிங் போட்டிருக்கேன். கண்டிப்பாக லைவாக நோட் பண்ண முடியும் என்ன மாதிரி அமெனிட்டிஸ் ஓவரால் இருக்கோ அதை மட்டும் தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கோம். மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்க டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1:57 ஆயிருச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு மதிய டைமில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். கிளைமேட் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும். ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான கிளைமேட்டு அப்படியே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஹில் வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 360 டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஹில் வியூ இருக்குது. ஸோ இந்த கோயம்புத்தூர் கிளைமேட்டுக்காக நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, நல்ல ஒரு கிளைமேட் வந்து பார்க்குறீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் சூஸ் பண்ணி வரலாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ் இருக்குது, ரேர் அப்ரூவ் ரெண்டுமே பக்காவாக இருக்குது. நீங்கள் ப்ராப்பராக லீகல் டாக்குமெண்ட் செக் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லைவாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு கிளைமேட்டுங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஜஸ்ட் ஒன்ஸ் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லா கஸ்டமர்னாலும் வாங்கக்கூடிய வகையில் இங்கே வந்து ப்ரைஸும் கொடுத்து இருக்காங்க. சின்ன ஒரு டவுன் பேமெண்ட் இருந்தால் இங்கே கண்டிப்பாக ஒரு ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ண முடியும் சார், நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சார் நியர்பையில் வந்து லைக் ஃபெசிலிட்டிஸ் என்ன மாதிரி சார் இருக்குது? நியர்பை பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் எடுத்தீங்கன்னா விவித் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விஜய விநாயகான்னு சொல்லிட்டு மெட்ரிக் ஸ்கூல் இருக்குது. அது போக ஸ்கூல்ஸு ஹாஸ்பிட்டல்ஸ் இது எல்லாமே நியர்பையாக தான் இருக்குது உங்களுக்கு. சிசி ஆக்சஸ் பண்ணுறது கேட்டுங்களா? ஆக்சஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டியும் பார்த்தீங்கன்னா 20 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குது. ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நல்லா மெயின் ரோட்டு மேலேயே வரும் உங்களுக்கு. மெயின் ரோடு பஸ் விட்டு இறங்குனீங்கன்னா அடுத்த நிமிஷம் சைட்டுக்கு வரலாம். சூப்பராக இருக்குது. மெயின் விஷயம் வந்து நீங்கள் இங்கே ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வீடு கட்டணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஏன்னா சைட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடு பார்த்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கோம். பெரிய வீடாக இருக்குது, ரெண்டுமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் போயிட்டு இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீடும் கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து லேண்டாகவும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப 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 லோ பட்ஜெட் இருக்குங்க. கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியும். எல்லா இதனாலும் கண்டிப்பாக சைட்டை வாங்க முடியாது. ஒரு மெயின் விஷயம் டிடிசிபி ரேராக ரெண்டு அப்ரூவ் சைட்டில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. சார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சார் சென்ட் என்ன மாதிரி ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கீங்க? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் எவ்வளோ சென்ட்டாக கொடுத்துட்டுருக்கீங்க ஒரு சைட்டுக்கு நீங்கள்? சார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் வெறும் 340,000 தான் நீங்கள் நம்ம கொடுக்குறோம். சீரியஸ் அவ்வளோதாங்களா? ஒரு சென்ட் காஸ்ட் வந்து நீங்கள் கோயம்புத்தூர்லேயே எடுத்தீங்கனாலுமே எங்கேயுமே 340,000 கிடையாது. கண்டிப்பாங்க, இங்கே வந்து நம்ம சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அமெண்டிஸோட சேர்த்து நம்ம வெறும் சென்ட் வந்து 340,000 தான் நம்ம கொடுக்குறோம். மினிமம் சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 சென்ட்லேருந்து 10 சென்ட் வரைக்கும் இருக்குது உங்களுக்கு. 1.5 சென்ட், 2.5 சென்ட், 3.5 சென்ட் வரைக்கும் நம்ம பிரிச்சிருக்கோம். மினிமம் ஒரு 1.5 சென்ட் நம்ம லேண்டு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி
மாதிரி இருந்தால் லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வெறும் 3500 தான் வரும். சீரியஸாங்களா? இஎம்ஐங்களா? ஆமாம். இப்போ நார்மலாக வீட்டு வாடகை 10,000 வீடு யாரும் வாடகை இருக்கிறது இல்லை. 1% வெறும் 3500 தான் வரும். கையில் ஒரு 2 லட்சம் இருந்தால் போதும், ஒரு 1% லேண்டை நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். சூப்பருங்க. தெரிஞ்சு நான் எடுத்ததுலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் சைட்னா கோயம்புத்தூரில் இதுதான். மெயின் விஷயம் லோ பட்ஜெட்டில் கொடுத்துட்டு டெவலப்மெண்ட்ஸ் கம்மியாக இருக்கும்னு நினச்சேன். பட் டெவலப்மெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. நீங்கள் என்ன மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க, விஷுவல்ஸ் இங்கே வந்து கேமராவில் பார்க்குறீங்களோ எல்லாமே இருக்குது சரிங்களா? அதை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3,40,000 பட்ஜெட்டில் கூட்டிருக்காங்க. ஸோ ப்ராப்பராக பாருங்கள், ஒரு ப்ராப்பராக அழகான ஒரு ஹில் வியூ இருக்குது, நல்ல ஒரு கிளைமேட் கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3,40,000 ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1.5 பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இஎம்ஐ போகிறனால பார்த்தீங்கன்னா கையில் பார்த்தீங்கன்னா வெறும் 2 லட்சம் ரூபா அமௌண்ட் இருந்தால் போதுமானதுங்க. பேலன்ஸ் இவங்களே பார்த்தீங்கன்னா லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ லோனுக்கு நீங்கள் வெளியே தொலைனா அவசியம் கிடையாது. ஸோ நிறைய பேங்க்கில் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா லோன் ஆப்ஷன் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதிகபட்சம் மாதிரி இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு பீப்பிள்ஸ் இருக்கீங்க, ஒரு வீட்டுக்கு வாடகை இருக்கீங்கன்னா கூட மினிமம் 10,000 யாரும் வாடகை இருக்கிறது கிடையாது. மினிமம் 8 லிருந்து 10,000 இல்லாமல் ஒரு நல்ல வீடு இருக்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்கன்னா கையில் பார்த்தீங்கன்னா மாதம் 3,500 இஎம்ஐ இருந்தாலே போதுமா நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ டேட்டா விசிட் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க. சார் இப்போ வீடு கட்டிட்டு சொல்கிற மாதிரி என்ன மாதிரி பட்ஜெட்டில் சார் பண்ணிட்டு இருக்கீங்க? சார் இப்போ நம்ம வீடு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் எடுத்தீங்கன்னா ஒரு 14 லட்சம் ரூபா பட்ஜெட்டில் பண்ணித்தரோம். 14 லட்சம் ரூபாங்கிறது இடத்தோட சொந்த வீடு சொல்கிறீங்களா? ஆமாம், இடத்தோட சீரியஸாங்களா? கன்ஸ்ட்ரக்ஷனோட சேர்த்து இடம் பிளஸ் வீடு ரெண்டும் சேர்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பெட்ரூம் எடுத்தீங்கன்னா ஒரு 14 லட்சம் ரூபா தான் பட்ஜெட்டே வரும். இது கோயம்புத்தூரில் எங்கேயுமே கிடையாது. நம்ம சைட்டில் 14 லட்சம் ரூபா கண்டிப்பாக. நான் நிறைய வீடு எடுத்திருக்கேன், எனக்கு இது ஃபஸ்ட் டைம் இருக்குது. நான் கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு எடுத்தீங்கன்னாவே குறைஞ்சது 1BHK போகிறீங்கனாவே 25 லாக்ஸ். இதில் குறைஞ்சது 22-25 ஒரு ப்ரைஸ் மேக்ஸிமம் போயிட்டுருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 14 லட்சம் ரூபாங்க. நான் வீட்டுக்கு மட்டும் சொல்ல, இடத்தோட சொந்த வீடு ரெண்டுமே சேர்த்தியே வந்து பார்த்தீங்கன்னா 14 லட்சம் ரூபா பட்ஜெட்டில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த கிளைமேட் நீங்கள் பார்க்கலாம், ஒரு சூப்பரான கிளைமேட். நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது. லைவாக நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்க முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு கோயம்புத்தூரில் ஒரு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி இல்லை ரெடி டு மூவ்ஸ் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஸோ முடிஞ்ச வரைக்கும் சைட்டில் நேரில் விசிட் பண்ணி பார்த்து சைட்டோட என்வரான்மெண்ட் கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு சைட் கண்டிப்பாக நீங்கள் புக் பண்ணிட்டு போவீங்க, அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கிளைமேட் ஆகட்டும், உள்ள டெவலப்மெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. அதை தெரிஞ்சு கோயம்புத்தூர்லேயே ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் சைட்டை சொல்ல முடியும். ஏன்னா ஒரு சென்டோட விலையை பார்த்தீங்கன்னா வெறும் 3,40,000 தாங்க பட்ஜெட் கொடுப்பிருக்காங்க. சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2BHK 3BHK போகிறோம், அதே மாதிரி பட்ஜெட்டில் பண்ணித்தரீங்க சார் நீங்கள்? இப்போ நீங்கள் டபுள் பெட்ரூம் எடுத்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 24 லட்சம் ரூபா பட்ஜெட் வரும். அவ்வளோதாங்களா? ஆமாம், ஒரு 2.5% லேண்டில் ஒரு 725 சொல்லிட்டு நம்ம பில்டிங் பண்ணி கொடுக்குறோம். சூப்பருங்க. அதே ட்ரிபிள் பெட்ரூம் எடுக்கிற மாதிரி இருந்தால் மினிமம் ஒரு 35.5 லட்சம் ரூபா அந்த மாதிரி ரேஞ்ச் வரும் உங்களுக்கு. 2.5% ஒரு 1,350 வந்து நம்ம பில்டிங் பண்ணி கொடுக்குறோம். பில்டிங் பண்ணி கொடுத்துருவீங்க. ஸோ சூப்பருங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிங்க. இடத்தோட சந்த வீடு 14 லட்சம் ரூபா பட்ஜெட்ல ஸ்டார்ட் ஆகி பார்த்தீங்கன்னா 35-36 உங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் பெட்ரூம் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அது மாதிரி பற்றி ப்ரைஸுங்கிறது மாறும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் கனமாகவே இருக்கும். அது ரொம்ப லோ பட்ஜெட்டில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு சென்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3,40,000 பட்ஜெட் கொடுப்பாங்க. அது நெகோஷியபிள் இருக்குது. நேரில் வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வாங்க போக மாட்டீங்க. சார் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல சார் ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் நம்ம சார் வந்துட்டுருக்கு. இப்போ வந்து பில்டிங் கட்டிட்டு சொல்கிற மாதிரி ஸ்கொயர் ஃபீட் நம்ம சார்ஜ் பண்ணுறீங்க? சார் பில்டிங் நீ கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா வெளியே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மினிமம் 2,300 எல்லாம் பண்ண முடியும். ஆமாங்க. அது போக பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க் செப்டிக் டேங்க் சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 3-4 லட்சம் ரூபா போடுவாங்க. நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1,950 நீ கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பண்ணி கொடுக்குறோம். என்ன சார் மேக்ஸிமம் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 2,300-2,500 ப்ரைஸ் கோயம்புத்தூரில் பில்டர்ஸ் கோட் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் எப்படி 1,950 கோட் பண்ணுறீங்க? நம்ம 1,950 கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பண்ணுவாங்க, கீழேருந்து மேலே வரைக்கும் பில்லர் போட்டு தான் பண்ணுறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா செங்கலில் தான் பண்ணுறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா உள்ள பட்டி பார்த்து பெயிண்ட் பண்ணி எலக்ட்ரிக் ஒர்க் ஃபிளமிங் ஒர்க் வாட்டர் டேங்க் இது எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் போட்டு யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. அதுக்குண்டான ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சார் பில்லை சப்மிட் பண்ணிடுவீங்களா? ஸோ ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,950 பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்க வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து வந்து ரொம்ப மதிப்பு பண்ணி கட்டி கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் தான். அதுக்குண்டான பில்லு வந்து பார்த்தீங்கன்னா சார் உங்களுக்கு ப்ராப்பராக சப்மிட் பண்ணிடுவார். நீங்கள் லைவாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஒன்று விசிட் பண்ணி பாருங்க கோயம்புத்தூரில் உங்கள் ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கீங்க. ஒரு 4-5 ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ் கம்பேர் பண்ணி பாருங்க. வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் பேமெண்ட் கட்டுற ரேட்ல பார்த்தீங்கன்னா ஒரு சென்டை கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 1.5 வாங்கிக்கலாம். இஎம்ஐ பார்த்தீங்கன்னா கையில் ஒரு 2 லட்சம் ரூபா முன் பணம் கட்டிட்டீங்கன்னா மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 3,000-4,000 இருந்தாவே போதுமானது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இடத்துக்கு லோன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க, வீட்டுக்கு லோன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. சரி நீங்கள் இடமா வாங்குறனாலும் சரி வீடாக வாங்குறனாலும் பார்த்தீங்கன்னா கையில் பார்த்தீங்கன்னா வெறும் 2 லட்சம் ரூபா அமௌண்ட் இருந்தால் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக உங்களாலையும் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுறக்கு வந்து பார்த்தீங்கன்னா கையில் 2 லட்சம் போதுமானது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-12,000 இஎம்ஐ அமௌண்ட் இருந்தாவே போதுமானது. கண்டிப்பாக ஒரு வாடகை பண்ணலாம் சொந்த வீடுங்கிற கான்செப்ட் சொல்ல முடியும். சூப்பராக பாருங்கள், டெவலப்மெண்ட் சூப்பராகவே இருக்குது. கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி ரேரா ரெண்டு அப்புறமே பக்காவாக இருக்குது. நீங்கள் லைவாக செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கங்க. நன்றி சார். தேங்க்யூ சார். ஓகே, வணக்கம்.